ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ராதிகா சிம்பிளி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அது என்னென்னா, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக மளிகை லிஸ்ட்டு என்னென்ன நான் வாங்கியிருக்கேன் அப்படின்றத உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். எஸ்விஎஸ் கடலை எண்ணெய் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ருச்சி கோல்டு 1 லிட்டர் வாங்கியிருக்கேன். அப்புறமா காஞ்ச மிளகாய் 1/2 கிலோ. அது எதுக்குன்னா, கொஞ்சம் வந்து மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் செஞ்சு அரைச்சி வீட்டில் பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். ப்ளஸ் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ், அது ரெண்டுத்துக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் காஞ்ச மிளகாவும் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. அப்புறம் இது வந்து குட்டி குட்டி மீன் மேக்கர். இது வந்து ஸ்கூல் டேஸில் பசங்களுக்கு காலையில் கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக பண்ணி கொடுக்கும்போது இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சைட் டிஷ் பண்ணுறதுக்கு. அப்புறம் ரவை வாங்கியிருக்கேன். மேகி வந்து 4 பேக்கெட் மட்டும் வாங்கினேன். எப்பயாவது எமர்ஜென்சிக்கு பண்ணணும் அந்த மாதிரி டைமில் தேவைப்படும். அப்புறம் சோப்பு வந்து சந்தூர் சோப்பு, 4 சந்தூர் சோப்பு. அப்புறம் வெர்மி சில்லி பாயசம் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறதுக்கு. அப்புறம் ஆஷிஷுவல் கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு. அப்புறம் காஃபி பொடி வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி ரெண்டுருவா சன்ரைஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்பப்போ பிரிச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். 50-100 வாங்கினா ரொம்ப கட்டி பிடிச்சிடும். அதனால் இந்த மாதிரி வாங்கிப்பேன். மழை நேரம்ன்றதுனால பார்த்திங்கன்னா எறும்பு சாக்பீஸும் ப்ளீச்சிங் பவுடரும் நிறையவே வாங்கியிருக்கேன். அது இப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் மெயினாக அஞ்சரப்படியில் இருக்க வேண்டிய திங்ஸு, மிளகு, சீரகம், கடுகு, வெந்தயம், அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே நான் 1/2 கிலோ அந்த மாதிரி வாங்கி வச்சுப்பேன். எப்போ வேணால் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும், ஸோ அதனால் அது 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து வெள்ளை மூக்கடலை, அது 1/2 கிலோ. கார்ன்ஃப்ளவர் மாவு 200 கிராம். இது எப்பவுமே நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். எனி டைம் கிறிஸ்பியாக ஏதாவது பண்ணணும்னா நம்ம கார்ன்ஃப்ளவர்லாம் பண்ண முடியாது. அப்புறம் வந்து கடலை பருப்பு 1/2 கிலோ ஒன்று, அப்புறம் 1 கிலோ ஒன்று தனியாக வாங்கியிருக்கேன் மாவு அரைக்கிறதுக்காக. இது வந்து கருப்பு மூக்கடலை, இதெல்லாம் கண்டிப்பாக எடுத்துக்கணும் அப்படின்றதுனால கன்ஃபார்மாக வாங்கிடுவேன். வாங்கிட்டோமேனு சொல்லிட்டு சீக்கிரமாக காலி பண்ணிடுவேன். மிளகு, சீரகம், சோம்பு எல்லாமே 1/2 கிலோ 1/2 கிலோ பேக்கெட்டு. மிளகு வந்து எப்பயுமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக மிக்சியில் அரைச்சி நம்ம சமையலில் போட்டோம்னா அதோடய டேஸ்ட்டே தனி சுவையாக இருக்கும். அதுக்காக தான் கடலைப்பருப்பு தான் அது மாவு பண்ணுறதுக்கு, கடலை மாவு பண்ணுறதுக்காக வாங்கி வச்சுருக்கேன் அரைக்கிறதுக்கு. அப்புறம் உளுந்து, உளுந்து ஆஸ் யூஷுவல் இட்லி தோசைக்கு, வடை அந்த மாதிரி பண்ணிக்கலாம். பச்சை பட்டாணி அது 1 கிலோ எடுத்திருக்கேன். ஸோ இந்த திங்ஸே வந்து 1600 அந்த 1600 கிட்டே வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது. இப்போதைக்கு இது மட்டும் தான் தேவைப்பட்டுச்சு, அதனால் இதை மட்டும் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் எப்போ தேவையோ அது ஒரு லிஸ்ட் போட்டு அது 1500 ரூபாய்க்கு வாங்குவேன். அவ்வளோதான், இதுவே 1.5 மாதம் அந்த மாதிரி வரும். பட்ஜெட் போட்டு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எல்லாமே அவசியமானதாக தான் வாங்கியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். சப்போஸ் இதை பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மளிகை லிஸ்ட்டோட பில்லையும் நான் இதோட சேர்த்து அட்டாச் பண்ணியிருக்கேன், விலை பட்டியலையும். எம்ஆர்பி ரேட்டை விட கம்மியாக தான் எல்லாமே போட்டிருக்காங்க, அதனால தான் இந்த ரேட் வந்திருக்கு. அப்படி இல்லைன்னா 1800-900 அப்படி வந்திருக்கும். இந்த மளிகை ஜாமான் லிஸ்ட் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் போட்டிருக்க இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் நான் போட்டிருக்கேன். சப்போஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாலும் அன்லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்யூ.